அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி வந்து நம்ம வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுறது, ஸோ இப்படி வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது, ஸோ ஆர்டிக்கல் எப்படி போஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து பிளாக் கிரியேட் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ எப்படி அழகான பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாகை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச நேமில் வந்து பிளாகை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக வர்ற வீடியோஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிளாகோட டிப்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது பிளாகை, எப்படி நம்ம வந்து அனிமேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம டிப்ஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, ஸோ எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, www.bloggers.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ அந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் வெப்சைட்டோட மெயின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் மூலமாக சைன்இன் பண்ணலாம். ஸோ கிரியேட் யுவர் பிளாக் அப்படிங்கிறத கொடுங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஜிமெயில் மூலமாக சைன்இன் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டிலும் அட்ரஸும் வந்து கேட்குது. ஸோ உங்களுக்கு என்ன டைட்டில் வேணும், உங்களோட பிளாகோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுங்க. நான் வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் ஹோம் மேக்கர். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஹோம் மேக்கர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ அந்த சேனலுக்கு வந்து நான் பிளாக் கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ, ஸோ அந்த உங்களுக்கு என்ன கேட்டகரி விருப்பம் இருக்கோ, ஸோ அதோட டைட்டில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அட்ரஸ் வந்து உங்களுக்கு என்ன அட்ரஸ் வேணும், ஸோ அட்ரஸோடு வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா .blogspot.in அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. என்ன வேணும், என்ன அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே செக்கிங் அட்ரஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டிக் வந்துருச்சு. ஸோ டிக் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இன்டூ மார்க் வந்துச்சு அப்படின்னா, ஸோ வேறு யாராவது அந்த பேரில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவது வந்து அட்ரஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ கொடுத்துட்டு டிக் வந்துருச்சு அப்படின்னா அது அவைலபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து உங்களோட வெப்சைட்டோட நேமுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ கொடுத்துட்டு தீம் வந்து என்ன தீம் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நார்மலாக வந்து ஏதாவது ஒரு தீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டெம்பரவரியாக வந்து ட்ராவல் அப்படிங்கிற அந்த டீம் வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட் பிளாக் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே கிரியேட்டிங் ஏ பிளாக், பிளாக் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கிரியேட் ஆகிற வரைக்கும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற பிளாக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டொமைன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. டொமைன் மீன்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஹோம் மேக்கர் .com.in.uk இந்த மாதிரி வந்து நீங்கள் டொமைன் இங்கே பை பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவையில்லை, பிளாக் ஸ்பாட்லேயே இருக்கட்டும், பிளாக்லேயே இருக்கட்டும், முடிவு பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அது பை பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி பை பண்ணணும். அது தேவையில்லை, ஃப்ரீயாகவே தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதோட பிளாக் வந்து நீங்கள் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பிளாக் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட பிளாகை நீங்கள் வியூ பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட பிளாக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டெம்ப்ளேட் நான் கொடுத்துருக்கோம் அந்த டெம்ப்ளேட்டில் வந்து வியூ ஆகுது. ஸோ இதில் வந்து எந்த போஸ்ட்டுமே இல்லை. இப்போ நம்ம வந்து பிளாக் மட்டும்தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ், எப்படி வந்து டிசைன் பண்ணுறது, எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பற்றி இது உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிய விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.